ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடக்கம். முக்கிய சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு காங்கிரஸ் வேண்டுகோள். பாஜக பிரதமர் வேட்பாளர் குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என அத்வானி தகவல். டெல்லி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒருவர் பாட்னாவில் கைது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரும் தமிழக அரசின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. திருச்சி அருகே அதிகாலை சரக்குந்து மீது பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. கோடையை சமாளிக்க சென்னையில் புதிதாக 100 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படும் என குடிநீர் வாரியம் அறிவிப்பு. தூத்துக்குடியிலிருந்து குஜராத் மாநிலத்திற்கு புதிய விரைவு தொடர் வண்டி சேவை தொடக்கம். விடுமுறை நாட்களையொட்டி கூடுதல் மது விற்பனை செய்ய வேண்டும் என்ற அரசின் அறிவிப்பால் ஊழியர்கள் கலக்கம். போர் முடிந்த பிறகும் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்வதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை புகார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.